ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் பார்க்க போகிறது ரெண்டர் பார்க்க போகிறேன். ரெண்டர்னா என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னே இந்த சேனலில் நான் லாஸ்ட் வீக் கேமரா அண்ட் ஜூனிஸ் பார்த்தேன். ரெண்டருக்கு முக்கியமான கேமரா இது ஜூனிஸ் பார்த்தேன். இல்லை புதுசாக நாட்கள் இந்த டியூட்டோரியல் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ரெண்டர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டரிங் ஒழுங்கமைப்பு. இப்போ இதில் ஒரு சீன்ஸ் இருக்குது. இந்த சீனை ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு கஸ்டமரோ யாராவது நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால், இது இந்த ஃபைனல் அவுட்புட். இந்த அவுட்புட் எடுத்து ஒரு ப்ரீவியூ பண்ணணும். அதை எப்படி எடுக்கிறேன்றதை இந்த ரெண்டர்ன்றது. இதை பார்த்திங்கன்னா இதில் மூன்றாவது ஃபைலில் இருக்கிறது. இதில் ரெண்டர் இமேஜ், ரெண்டர் அனிமேஷன், ரெண்டர் செட்டிங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ரெண்டர் இமேஜ் ரெண்டர்க்குரிய பட்டன் இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் இதில் ரெண்டர். இது பார்த்திங்கன்னா ஒரு கேமராண்ட பின்பக்கம் மாதிரி இருக்கும், டிஎஸ்எல்ஆர் கேமராண்ட பின்பக்கம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது அவுட்புட் சீன். இது ரெண்டும் தான், இது ரெண்டும் வச்சு தான் நாங்கள் ரெண்டர் பண்ணுறதுக்கு எல்லா செட்டிங்கும் செய்ய போகிறோம். இந்த ரெண்டரில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் சீன் இதில் வந்து ஆப்ஜெக்ட் மோட், இது லுக் டிப், இது ரெண்டரிங். இதில் தெரிகிறது தான் உங்களுக்கு இந்த ரெண்டரிங் ரெண்டர் மோட்டில் தெரிகிறது தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக வரப்போகுது. இதில் ரெண்டரிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான ரெண்டரிங் இருக்குது: சைக்கிள்ஸ், ஒர்க் பெஞ்ச், ஈவி. ரெண்டரிங் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டரிங் இந்த ரெண்டர் பண்ணுறதுக்கு பிரிம்பான சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. இதுகள் ஒக்டைன், கொரோனா, ரெட் ஷிஃப்ட், இந்த வீரே, இதெல்லாம் பிரிமியமான ரெண்டரிங்கின் ஃபேமஸான ரெண்டரிங். ஆனால் இதெல்லாம் ஃப்ரீ இல்லை, இது காசு. ஆனால் ரெண்டர் இருக்கிற மூன்று ரெண்டரிங்கும் பவர்ஃபுல்லானது, இதுக்கு ஈக்குவலானது, ஆனால் ஃப்ரீ. இது அதில் முதலாவது நாங்கள் ரெண்டரிங் பார்க்குறோம். அதோடு சேர்த்து இப்போ ரெண்டரிங்கின் ரெண்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியான ரெண்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான அண்ட் விஜி கார்டு வேணும். அப்படி இல்லாதவங்களுக்கு கிளவுட் ரெண்டரிங்கன்ற ஆப்ஜெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது கிளவுட் ரெண்டரிங் என்ன சொன்னால், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஃபைலை ரெடி பண்ணிவிட்டு இந்த ரெண்டு அப்படியான வெப்சைட், இந்த நிறைய வெப்சைட் இருக்குது கிளவுட் ரெண்டரிங். ஃபைலை நீங்கள் அவங்க ரெண்டர் பண்ணி அனுப்பிவிட்டால் அவங்க ரெண்டர் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு என்னென்ன சிபியூ வேணும், என்னென்ன ஜிபியூ வேணும் எல்லாத்தையும் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கியூபிக் இது ரெண்டருக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி வரும். ரெண்டு பேருக்கிட்ட அட்வான்ஸ் மாதிரி இது ரெண்டு பேர். இது கிளவுட் ரெண்டரிங். இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க இந்த லாஸ்ட் கன்ஃபரன்ஸுக்கு, லண்டனில் நடந்த லண்டன் டே கன்ஃபரன்ஸுக்கு இவன் கியூபிக் தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. கிளவுட் ரெண்டரிங் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் இதை பார்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹார்ட்வேர் அண்ட் சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு ஃபைனலாக அவுட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா முதலாக பார்க்க போகிற ரெண்டர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஒர்க் பெஞ்ச். ஒர்க் பெஞ்சுன்றது என்னென்னு சொன்னால், இதே உங்களோட ப்ரப்பர் ப்ரீவியூ, ப்ரப்பர் அவுட்புட் இல்லை, எல்லாத்தையும் செய்துட்டு ஒரு ப்ரீவியூ பார்க்கணும். எல்லாம் சரியாக ஒர்க் பண்ணுது, அனிமேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் ஒர்க் பண்ணுது, அப்படியான இதில் செய்து பார்க்குறது அது ஒர்க் பெஞ்ச். இது இதில் ஃபுல் கிளாரிட்டி இருக்காது. இது இதில் எப்போவுமே நீங்கள் ஃபைனல் அவுட்புட் எடுக்கல. ஃபைனல் அவுட்புட்டாக ஒரு கிளைண்ட்டு காட்டக்கூடிய அவுட்புட் இதில் எடுக்கலாது. தனியொரு ரஃப்பான அவுட்புட் தான் இதில் எடுக்கலாம். இப்போ ஒரு கிளைண்ட்டு காட்டக்கூடியது, கிளைண்ட்டுக்கு இந்த அப்ரூவல் எடுக்கிறது, எல்லாம் சரியாண்டு காட்டுறது, அப்படியானது தான் எடுக்கலாம். இது ஒரு நாளும் ஃபைனல் அவுட்புட்டு கூட வராது. இல்லை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன ஷேடஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தா இதில் எதுவுமே வராது. இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது இந்த சாம்பிளிங், லைட்னிங் இதுதான் வரும். இது நீங்கள் அதோட சேர்த்து இதில் லுக் டிப் மட்டும் வராது. இப்போ ஷேடஸ் இது ஒன்றும் நீங்கள் இதில் பார்க்கலாது. ஒன்லி வயர் ஃப்ரேம், ஆப்ஜெக்ட், ரெண்டு அமௌண்ட் இதெல்லாம் இருக்கும். ஆப்ஜெக்ட் மோட்டில் விட்டுட்டு இந்த வியூ அண்ட் ஷேடிங் இந்த இதில் இந்த ஆப்ஷன் எல்லாம் இதுலேயும் இருக்கும். இது இது ஒரு சுமார் ட்ரஃப் கட் ஃபைனல் அவுட்புட் இல்லாமல் ஒரு ரஃப்பாக எடுத்து விளங்கப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டு. இதை பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் மூணு மோட்டர் இருக்குது: ஸ்டூடியோ, மேட் கேப், ஃப்ளாட். இந்த ஸ்டூடியோவில் ரெண்டு மோட்டில் வருது. இதில் லைட்டுன்ற நாளில் ரெண்டு லைட் கொடுத்துருக்கேன். நான் இந்த லைட் நாங்கள் ஒர்க் பண்ணல. இதில் கொடுத்துருக்க இதில் இதுன்ற டிஃபால்ட் லைட் தான் ஒர்க் பண்ணி இந்த லைட்னு ரொட்டேஷனாக மாற்றிக்கொள்ளல நீங்கள் இதில் ஒன்று. அடுத்தது மேட் கேப். மேட் கேப்பில் டிஃபால்ட்டான ப்ரீசெட்ஸ் இருக்குது. இதை கொடுத்துட்டு ரெண்டமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேம் ஆப்ஜெக்ட்னா எல்லாத்துக்கும் ஒரு சேமான ப்ரீச டெக்ஸ்டரை கொடுக்கும். இது ரெண்டமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுத்து அவுட்புட் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எக்ஸ்ரே, இந்த தெரிகிற ஷேடோஸ்னஸ் எக்ஸ்ரே, பக்ஃபேஸ் கோலிங் இந்த இது இருக்குது. அடுத்து கேவிட்டி. கேவிட்டின்னு சொன்னால்
விளிம்புகளில் இருக்க படிவுகள் இந்த கேவிட்டி தன்மையை கேவிட்டி காட்டும். படிவுகள் இதெல்லாம் ஸ்கிளப்டிங் உதவும். தடி பார்த்து கேவிட்டி இது சும்மா ரஃப் ரெண்டர் தான். இப்போ இது நீங்கள் ஃபைனல் அவுட்புட்டாக எடுத்து எடுத்தோடவே ஒரு ஆள் கிளைண்ட்டுக்கு காட்டிடலாம். அது சும்மா எல்லாத்தையும் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நாலேஜுக்கு சேவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஓகேன்னு கேட்குறது கூட இதில் என்ன பண்ணிங்கன்னா இதில் குறைவான சாம்பிளிங். சாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் குறைவான சாம்பிள் தான். இந்த சைக்கிள் சொல்கிறேன் சாம்பிள்ஸ் இதில் குறைவான சாம்பிள்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்க மிச்சம் இதில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே மிச்சம் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே மூடவும் காமன். இந்த ஃபிலிம் சிம்பிளிஃபிட்டி வியூ பாட் ரெண்டர் இதெல்லாம் காமன். இது இந்த ஒர்க் பெஞ்ச் ரெண்டர் நான் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனல் அவுட் புட் சும்மா சாம்பிளுக்கு ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கு இதில் பெரிய கிளாரிட்டியாக வராது. நீங்கள் கொடுத்த அனிமேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுன்றதெல்லாம் பார்க்கலாம். இதில் இதை கொடுத்துட்டு இப்போ இதில் போயிட்டு ரெண்டர் ரெண்டு அரிமேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வரும் உங்களுக்கு இப்படியான இதோடு வரும். இந்த லைட் செட்டிங்ஸ் ஒரு ஃபைனல் ரஃப் அவுட்புட் வரும். இது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு ஃபேமஸான சைக்கிள்ஸ் அண்ட் ஈவி. ஈவின்னு சொல்கிறது இப்போ ரியல் புதுசாக வந்திருக்க பவர்ஃபுல்லான ரெண்டர் இன்ஜின். சைக்கிள்ஸ் வந்து சொல்கிறது 2.79 அந்த ரேஞ்சில் ஃபேமஸான சைக்கிள்ஸ். சைக்கிள்ஸ் அண்ட் விதைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னில் ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, ஒரு எமிஷன் ஷேடர் இருக்குது, கிளாஸ் இருக்குது, ஒரு டிஃப்யூஸ் இருக்குது, ஒரு மெட்டாலிக் ஷேடர் இருக்குது. அஞ்சு ஷேடர் கொடுத்துருக்கேன் சைக்கிள் அண்ட் விதைகளில். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெண்டர் இன்ஜின், எந்த ரெண்டர் இன்ஜினில் வேலை செய்ய போகிறீங்கன்றது. ரெண்டாவது இருக்கிறது டிவைஸ்ன்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, சிபியு இருக்குது, ஜிபியு இருக்குது. நீங்கள் இப்போ ரெண்டாக பண்ணுறதுக்குள்ள முக்கியம் கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாதக்களுக்கு ஜிபியூண்ட மட்டும்தான் இருக்கும். அப்படி நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு உங்களுக்கு ஜிபியூண்ட ஃபங்க்ஷன் காட்டலன்னு சொன்னால் நீங்கள் எடிட்டில் போயிட்டு ஃப்ரீபிரன்ஸில் போயிட்டு இல்லை இந்த இதில் சிஸ்டம்னு இருக்கும். சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நொன்னன்ட்டு இருந்துன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு ஜிபியு காட்டாது. கூடா ஃபங்க்ஷன், கூடா ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி எல்லா கிராஃபிக்ஸ் கார்டும் வரும். இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருந்ததுன்னா எல்லாத்தையும் டிக் பண்ணிவிடுங்க. ஜிபியோ தவிர ஜிபியோ டிக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணால் இங்கே உங்களுக்கு டிவைஸ் ஜிபியு கம்பேக்டபிளில் ஆக்டிவ் ஆகிடும். ஜிபியூவில் விட்டுருங்க சொன்னால் உங்களுக்கு இந்த ஈவியில் வச்சு சாரி சைக்கிளில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலையே உங்களுக்கு ஸ்லோ ஆகும். ஒர்க் பண்ண ஸ்லோ ஆகிக்கொண்டு இருக்கும் சிஸ்டம். எப்போவுமே 3D ஆர்டிஸ்ட் 3D மாடலிங் அண்ட் வேலைக்கில் கிராஃபிக்ஸ் கார்டு இம்பார்ட்டன்ட். சாம்பிள்ஸ் பாத் ட்ரேசிங் சாம்பிள்ஸ் பிரான்ச் ட்ரேசிங் சாம்பிள் அட்வான்டேஜ் பாத் ட்ரேசிங் சாம்பிள். சாம்பிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த நான் இந்த ஆப்ஜெக்ட் இதை நான் அவுட்புட் எடுக்க போகணும்னு சொன்னால் ஃபைலில் போய்ட்டு ரெண்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ரெண்டர் ஆகி வரும். இதான் எங்களுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை சாம்பிளிங் என்னது பார்த்தீங்கன்னா இது சாம்பிளிங்கில் ரெண்டு இது இருக்குது. ரெண்டரில் எத்தனை சாம்பிள் இருக்கணும், வியூ போர்ட்டில் எத்தனை சாம்பிள் இருக்கணும். இப்போ நான் இதில் 10 வியூ போர்ட்டில் இருக்குது. நாங்கள் கூட்டி கொண்டு போகிறேன் 100 கொண்டு போக பாருங்க இந்த சீன் மாறப்படும். சாம்பிள்ன்றது நொய்ஸியை குறைக்கும். நொய்ஸீஸ்ன்றது இந்த புள்ளி புள்ளியாக இருக்க நொய்ஸை குறைக்கும். ஆனால் சாம்பிள்ஸ் எண்ணிக்கை கூடி கொண்டு போக போக உங்களோட சிஸ்டம் எடுக்கிற மெமரின்ற அளவு கூடி சிஸ்டம் ஸ்லோ ஆகும். இப்போ நீங்கள் வியூ போர்ட்டில் குறைஞ்ச சாம்பிளில் வேணுட்டு ரெண்டரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூட சாம்பிளில் விட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். சாம்பிள்ஸ் ஆனால் ரெண்டும் ஒரே சாம்பிளில் விட்டுட்டு ரெண்டை பண்ணுற பாருங்க. இப்போ ஃபைனல் அவுட் நாங்கள் எப்படி வருது பயங்கர நொய்ஸியாக இருக்குது. ஆனால் ரெண்டு டைமை பாருங்க 1.72 செகண்டில் ரெண்டர் ஆகிட்டுது. ஃப்ரேம் பண்ண ஒரு ஃப்ரேம் தான் இது. இதான் உங்களோட ரெண்டை ப்ரீவியூ பண்ணால் இதில் நீங்கள் போயிட்டு இப்போ ரெண்டை பண்ண சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வியூ இருக்கிற வியூ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் முதலே சொன்னது பண்ணுறது இது ரெண்டா இது உங்களோட இமேஜ் எடிட்டர் யூவி இமேஜ் எமிட்டர்ன்ற ஃபங்க்ஷன்லாம் ரெண்டர் ஆள் இருக்குது. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பழைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே ரெண்டு மூணு ரெண்டை பண்ணிக்கல. இது புது ரெண்டர் இமேஜ் கொடுக்குறது. இதில் சுலட்டன் பார்த்தீங்கன்னா இதில் 8 சுலட் இருக்கும். நான் இதில் ஃபஸ்ட்டு 10 சாம்பிள் நான்
முதலாவது சொல்லல, இப்போ நான் ரெண்டாவது ஸ்லாட்டை செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது 100 சாம்பிள் கொடுக்குறேன். 100 சாம்பிளை கொடுத்து 2.5 கொடுக்குறேன். என்ன நம்மள டைம் எடுக்கும் பாருங்க. இது 100 சாம்பிள். இந்த ஸ்லாட் 1 இருக்கிறது 10 சாம்பிள், ஸ்லாட் 2 இருக்கிறது 100 சாம்பிள். பார்த்தீங்கன்னா நோய்ஸி தன்மை இன்னும் குறைஞ்சிருக்குது. இதுதான் சாம்பிளிங். சாம்பிளிங் என்ன சொல்கிறது என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு இந்த ரெண்டு பண்ணிக்கு சின்ன பெட்டியாக வருது, அந்த அதுதான் டைல்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த டைல்ஸுக்கு உள்ள இருக்க நோய்ஸியை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது சாம்பிள்ஸ். சாம்பிள்ஸ் இந்த நன்றிக்காக கூடி கொண்டு போக போகிற ஒரு அளவுக்கு மேலே கூடாமல் உங்களுக்கு சாம்பிள்ஸ் தண்ணியை கூடி கொண்டு போவோம். நான் 300 விட்டு காட்டுறப்பேன். 300 கூடி கொண்டு போவோம். நோய்ஸி தன்மை குறைஞ்சு கொண்டு போவோம். ஆனால் அவங்க ரெண்டை பண்ணுற டைம் கூடி கொண்டு போவோம். இதில் பார்த்து வியூ ரெண்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் ரெண்டை பண்ணது பார்க்கலாம். பார்த்துட்டுனா இந்த சொல்ல 300 தான் விட்டுட்டு இப்போ நான் 2 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 300 சாம்பிளில் 2 ஆகிட்டுது. டைம் பார்த்தீங்கன்னா 34 seconds இருக்குது ஒரு ஃப்ரேம். இது 10 சாம்பிள், இது 100 சாம்பிள், இது 300 சாம்பிள். இப்போ 300 சாம்பிளுக்கும் 100 சாம்பிளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாருங்க. அப்போ 300 சாம்பிள் எங்களுக்கு ஓகே. இதே ஒரு இதுக்கு மேலே கூட்டிகிட்டு போனால் அவங்க 2 டைம் தான் கூட்டிகிட்டு போவோம். இதை விட நீங்கள் நோய்ஸியாக இமேஜாக எடுக்கலாம், இமேஜாக எடுக்கலாம். அதுக்கு வேறு செட்டிங்ஸ் வேணும். பார்த்தீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸும் இது அனிமேஷனோட தொடர்புடைய இந்த இது இப்போ சீட்ஸெல்லாம் மாற்றிட்டு சீட்ஸெல்லாம் 200 கொடுத்துட்டு இப்போ 100 சாம்பிளே வரேன். 100 சாம்பிளே விட்டுட்டு திருப்ப சொல்ல 3 நான் 2 பண்ணுறேன் பாருங்கள். இந்த சீட்ஸை நான் மாற்றேன் பாருங்கள். இது 2, இது சுலட் 3. சுலட் 2 3 இடையில் இந்த விதமான வித்தியாசம் பார்த்திங்கன்னா இந்த நோய்ஸியாக இருக்கிற இடங்கள்ட பொசிஷன் மாறி இருக்கு பாருங்கள். பொசிஷன் மாறி இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் தான் இந்த சீட்ஸ் செய்யும். இது அனிமேஷனு தான் கூட யூஸ் பண்ணுவோம். இந்த சீட்ஸ் இடங்களை மாற்றியில் அடுத்து நாங்கள் டிநோய்ஸிங் கொடுக்கீங்கள கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சீட்ஸ் நார்மலாக 1, 2, 3 இந்த இதுக்கெலாம் விட்டுக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது லைட் பவுன்ஸ் யூஸ் பொட்டல்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதுனா அட்வான்டேஜ், கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் பேச சொல்கிறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் முக்கியம். சாம்பிள்ஸ் இந்த சீட்ஸ் இது நார்மலாக விட்டால் ஓகே இது ஆகுது. அடுத்து லைட் பாத். லைட் பாத்னு சொன்னீங்கன்னு சொன்னால் 12 லைட் பாத்ன்னு இருக்கீங்கள. இதில் எனக்கு 2 லைட் இருக்குதுங்க. இந்த லைட் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இதுகளில் ஆப்ஜெக்டில் தெரிக்கும். அதே மாதிரி ஒரு எமிஷன் ஜெடர் இருக்குது. அப்போ லைட் பார்த்துட்டு தன்மை கூடி கொண்டு போய்க்கலாம். மோர் நோய்ஸியாக இருக்கும். இந்த லைட் பார்த்து நான் 0 கொண்டு விடுறேன். இதை பாருங்கள். இப்போ ஒரே ஒரு லைட் தான். இப்போ இந்த இதில் இருந்து வர லைட் இதில் பட்டுருக்கு எங்களுக்கு கண்ணு தெரியுது. ஆனால் கீழே பட்டு தெரிக்கல. இப்போ பாருங்கள் பாருங்கள் நோய்ஸ் தன்மை சரியாக குறைஞ்சிருக்குது. இந்த லைட்டில் பட்டு தெரிக்கல நோய்ஸ். ஆனால் எங்களுக்கு இந்த இதே சீனும் கொடுக்கலாது. இப்போ லைட்டை நாங்கள் செட் பண்ணணும். இப்போ திரும்ப போய் டோட்டல் லைட்டோட 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தோடனே இப்போ அது 3 தெரிவு தான் விழும். இதுலேருந்து வர்றது இந்த இது ஒரு பிளேன். பிளேனோட மெட்டலிக் மெட்டலில் பட்டு இங்கே தெரிப்படையும். அதே நம்ம இதில் வர்றது இதில் பட்டு தெரிப்படைஞ்சு இது அடுத்த 2வது தெரிவையும் இந்த சரிவு குறையும். இது என்னன்னு வியூ 2 போயிட்டு இதுங்கிற சுலட் 4 2 பண்ணுறேன். ஏன்னா சைக்கிள்ஸில் கூட வேண்டாம். சைக்கிள்ஸ் மோஸ்ட் ரியலிஸ்டிக் ஃபேமஸான ரெண்டர் இன்ஜின். நீங்கள் நிறைய சீன்ஸ் சைக்கிளையும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் சாரி ஸ்லோவாக இருக்கும் ரெண்டை பண்ணிக்கலாம். ஆனால் மோர் அக்யூரேட்டாக இருக்கும் பாருங்க. இது 3, 4 வித்தியாசம். ரிஃப்ளெக்ட் இது லைட் பாத். இது பிரிமியமான லைட் செட்டிங் டிஃப்யூஸுக்கு என்ன மாதிரி க்ளோஸுக்கு என்ன மாதிரி டிரான்ஸ்பரன்ஸுக்கு இதெல்லாம் இதெல்லாம் பெரிய பெரிய சீன்ஸ் எல்லாம் இது மோ அட்வான்டேஜ். இது லைட் பாத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு என்ன எத்தனை லைட் பாத் தேவைன்னு சொல்கிறத இது லைட் வொலிமிக் மோஷன் ப்ளோர்னு சொல்கிறது நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சின்ன அனிமேஷன் மாதிரி இந்த அது மூவ் பண்ணும். இந்த இருக்கிறவங்க மூவ் பண்ணுது. இந்த சீன் கேமரா சாரி ஃப்ரேம் 5 இது மூவ் பண்ணுது. இந்த மோஷன் பிளோர்ன்ற 0.5 இருக்கல இப்போ நான் 2 வேணும்னு சொன்னால் பாருங்கள் மோஷன் பிளர் ஆகிருக்குது. என்ன சொல்கிறது ஒரு ஒரு பொருள் அசைகிறது அப்படியே தெரியுது. அது
அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மோஷன்ன்றது அனிமேஷனுக்கு முக்கியம். ஷட்டர் அண்ட் ஸ்பீட், இப்போ கேமரா அண்ட் ஷட்டர் ஸ்பீட் சேம் ஃபங்க்ஷன் தான் இது. இதை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால் குறைச்சிட்டு நான் அடுத்த அவுட்புட்டில் இதை நான் அடுத்த அவுட்புட் வரைக்கும் சொல்கிறேன். ரெண்டர் ரீஜன் சொல்கிறது குறைச்சிட்டு கண்ட்ரோலோட பியை கொடுத்தா உங்களுக்கு எந்த சீன் தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு ரெண்டர் பண்ணி காட்டும். பாருங்க, இது சட்டன் ஸ்பீட் சரியான குறைவாக இருக்குது. இதை நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு ரெண்டர் பண்ணுறேன். மோ ப்ளோராக தெரியும். இது ரெண்டர் அனிமேஷன்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம், மோஷன் ப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த வியூ போர்ட்டில் எத்தனை சப் டிவிஷன்ஸ் இதெல்லாம் இதில் கண்ட்ரோல் பண்ணுறது, இது பிட் அட்வான்டேஜ். இதில் பெருசாக இல்லை, நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். முக்கியமானது மட்டும் சொல்லிட்டு போனால் டைம் காணாது. அடுத்து ஃபிலிமின்னு சொல்கிறது எக்ஸ்போசர், உங்களை லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ இல்லை ஒன்ட்டுக்கு நான் ஜீரோவை கொடுக்குறேன். பாருங்கள், ஜீரோவை கொடுத்தா எனக்கு லைட்டுன்றது லைட் வெளிச்சம் வர எக்ஸ்போசர் கேமரா சேம் கேமரான்ற ஃபங்க்ஷன் தான். எக்ஸ்போசரை கூட்டிகிட்டு போக போக உங்களுடைய இந்த லென்ஸுக்குள்ளால் வர கேமரா வெளிச்சத்தின் அளவை கூட்டிகிட்டு போகும். இது ஒன் டிஃபால்ட். இதிலே நீங்கள் லைட்டின தன்மையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ரெண்டர் ஃபைல் சைஸும் மெமரி அண்ட் ரெண்டர் டைம் இது எல்லாத்துலேயும் எஃபெக்ட் ஆகும். இந்த இது மோஸ்ட்லி இதில் டீஃபால்ட்டாக இருக்கிறத விட்டாவே ஓகே. அடுத்து பெர்ஃபார்மென்ஸ், பெர்ஃபார்மென்ஸ் ரெண்டு வேலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை டைல்ஸ் இந்த ரெண்டாக பண்ணிக்கல. பாருங்கள், சின்ன சின்ன சதுரமாக ரெண்டராக அந்த இதில் ஒரு சதுரம் இதில் ஒரு சதுரம் இதுதான் ரெண்டரிங்னு சொல்கிறது, சாரி டைல்ஸ்னு சொல்கிறது. இந்த டைல் சைஸ் நீங்கள் சிபியூவை யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கல, இந்த டைல் சைஸை நீங்கள் குறைச்சி விடுங்க. இப்போ டென் அண்டு கொடுத்துட்டு நான் கொடுக்கல. என்ன பண்ணி ஜிபியூக்கும் சிபியூக்கும் என்ன வித்தியாசம் பண்ணால் இது ரெண்டர் பண்ணிக்கல நாலு அஞ்சு டைல்ஸ் மல்டியாக இது ரெண்டர் ஆகும். சிபியூலோடுக்கு எனக்கு சிஸ்டம் கிராஷ் ஆகுது, என்ன சரியான சிலுவாக இருக்குது. சிபியூவில் நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கிறது இந்த டைல் சைஸை சின்னாக கொடுங்கன்னா இது மல்டியாக ரெண்டர் பண்ணும், ஒரு டைல்ஸை மட்டும் கவர் பண்ணாமல். இதே நீங்கள் ஜிபியூவில் ரெண்டர் பண்ணிக்கல டைல்ஸ் இந்த சைஸை இப்போ 250 நான் 256 டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் கொடுக்குறேன். 256 கொடுக்கல என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டர் பண்ணிக்கல ஒரு டைல்ஸை மட்டும்தான் கவர் பண்ணும், ஒரு டைல்ஸை மட்டும்தான் கவர் பண்ணி ரெண்டர் பண்ணும். அப்போ உங்களுக்கு இது இந்த ஸ்பீடாக இருக்கும். இதே நீங்கள் சின்னனாக கொடுக்கல இந்த இது ஒரு ஒரு டைல்ஸை தான் ரெண்டர் பண்ணிட்டு போவீங்க, டைம் கூட எடுக்கும், டைம் சேவ் பண்ணிக்கல. இப்போ பேசிக்காக சொன்னால் சிபியூவில் ரெண்டர் பண்ணிங்க டைல் சைஸை குறையுங்க, ஜிபியூவில் ரெண்டர் பண்ணிங்க டைல் சைஸை கூட்டுங்க. 256 டிஃபால்ட்டாக கொடுக்கலாம். இப்போ இந்த என்ன கிராஃபிக் கார்டு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நார்மல் கிராஃபிக் கார்டு தான், பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஜிஃபோர்ஸ் ஜிடிஎக்ஸ் 1060 3GB இப்போ நல்ல பவர்ஃபுல்லான கிராஃபிக் கார்டெலாம் வந்திருக்கு. நான் பிகினர்ஸ் என்ன பற்றி தான் நான் இந்த கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறேன். அடுத்து நான் அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணியது போயிருக்க இந்த கிராஃபிக் கார்டு நான் மாற்றிடுவேன். இது டைல் செட்டிங் பெர்ஃபார்மென்ஸில். இந்த பேக்கிங் ஃப்ரீ ஸ்டைலெலாம் நான் ஃபாலோயிங் டுட்டோரியலே சொல்லிக்கிறேன், இதில் டைம் காணாது. இது சைக்கிளுக்குரிய மெயின் ஃபங்க்ஷன். சைக்கிளுக்குரிய மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டிரைவை செட் பண்ணுங்கள். அடுத்தது சாம்பிளிங், சாம்பிளிங் தன்மை கூட்டிக்கொண்டு போக 100 சாம்பிள் கூட்டிகிட்டு சாம்பிளிங் தன்மை கூட்டிகிட்டு போக நோய்ஸி குறையும், சாம்பிள் குறைஞ்சி போகும், மோர் நோய்ஸியாக இருக்கும். இது வியூ போட்டும் இப்போ இந்த சப் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க சேம் ஃபங்க்ஷனான இது. அடுத்தது லைட், அடுத்து பர்ஃபார்மென்ஸ், இதில் மோஷன் ப்ளர், சிம்பிளி இதான் பார்த்தோம். அடுத்து நான் பார்க்க போகிறது ஈவி இன்ஜின். ஈவின்னு சொல்கிறது இப்போ ஈவி ஈவின்ற ஃபுல் மீனிங் என்ன, எக்ஸ்ட்ரா என்வாயன்மெண்ட் விர்ச்சுவல் இன்ஜின், இதான் இந்த ஃபுல் மீனிங். இது என்னென்னு சொன்னால் இதில் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு நீங்கள் ரெண்டர் பண்ணிட்டு லைவாகவே எல்லாம் மாடல் பண்ண. இப்போ நான் இதை கொடுத்துட்டு எடிட்டாக கொடுக்குறேன், கொடுத்தா பாருங்கள் இல்லை மூவ் பண்ணலாம். இது இப்போ ரெண்டை மட்டும் நினைக்கிது. இதே நீங்கள் சைக்கிளில் வச்சு ரெண்டை பண்ணிக்கல கொஞ்சம் டிஃபை இது. நீங்கள் ஈவியில் வச்சுக்க உங்களுக்கு ரெண்டரில் என்ன இது இருக்கோ அந்த பர்ஃபெக்டாக அதில் நீங்கள் லைவாக இதை எடிட் பண்ணிட்டு போகலாம். ரெண்டரில் விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பிளிங் பழைய ஸ்டைல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் எல்லாத்துக்கும் காமன். இதில் சாம்பிளிங் எடுக்கிறனா ரெண்டர் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களோட செட்டிங் மாறுபடும். நல்லா தான் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சைக்கிளை வரைக்கில் பாருங்கள், சைக்கிளை பிரிமான இதில் கலர் மேனேஜ்மெண்ட்
பேக் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் காமன். பார்த்தீங்கன்னா ஈவியை கூட கேட்க அம்பியன் குளுசன் வருது, ப்ளூம் வருது, டெப்த் ஆஃப் ஃபீல், சர்ஃபேஸ் ஸ்கேரக்டிங், ஸ்க்ரீன் ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன், மோஷன் ப்ளோர், வொலிமிக், ஹேஆர், ஷேடோ அண்டு இன்டெரக்ட் லைட், ஃபிலிம், சிம்பிளி, ஃப்ரீ ஸ்டைல், கலர் மேனேஜ்மெண்ட். இதில் கலர் மேனேஜ்மெண்ட் மூன்று இன்ஜினுக்கும் காமனாக இருந்தது, ஃப்ரீ ஸ்டைல் காமனாக இருந்தது, ஃபிலிம் காமனாக இருந்தது, இன்டெரக்ட் லைட் புதுசு. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்கிட்ட ஒரு பிளேன், அதுக்கிட்ட எமிஷன் ஷேடர். ஆனால் எமிஷன் ஷேடர் என்ன பண்ணால் ஒளிப்படக்கூடியது. ஆனால் பட்டி பாருங்கள் இந்த பிளேனில் தெரிக்கல. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அம்பியன் குளூஷன் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணோன்னா வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இந்த உள்ளுக்கு நிறைய செட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு அம்பியன் குளூஷன் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணிட்டு ப்ளூ மண்ட் இருக்கிறத ஆன் பண்ணோன்னே பாருங்கள் இந்த லைட் தெரியுது. அடுத்தது ஸ்க்ரீன் ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷனை ஆன் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணது. இது சேம் ஃபங்க்ஷன் தான் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸ்க்ரீன் இதை நான் கேன்சல் பண்ண சொன்னால் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்டிவாக ஆகவே மாட்டுது. இதில் மிச்சம் எல்லாம் கொமன். இது பெர்ஃபெக்டான வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட், ரியலிஸ்டிக் இன்ஜின். இப்போ நீங்கள் இதில் வச்சு எடிட் பண்ணிருப்போம்லாம். அதோட சேர்த்து இது சரியான குயிக். இப்போ இதில் கொடுத்துட்டு நான் 100 சாம்பிளை கொடுக்குறேன். சாம்பிளிங் எல்லாம் இந்த கொமெண்ட் ஆன கொடுத்துட்டு 300 சாம்பிளை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.66 செகண்டில் இந்த இதை 300 சாம்பிள்னு அடுத்துடுது. இதை நான் சைக்கிளை மாற்றிட்டு மிச்ச செட்டிங்கெலாம் வந்து சாம்பிளிங் சைக்கிளில் 300 பார்த்தீங்கன்னா இது 31 செகண்ட் எடுக்குது ஒரு ஃப்ரேம் ரெண்டர் ஆகுது. அது 2 செகண்டில் எடுத்து 31 செகண்ட் எடுக்குது. அதுதான் இது சரியான ஃபாஸ்டான ஈவி, சரியான ஃபாஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிறது அடுத்தது பிரிண்டரோட சைடில் இருக்கிறது அவுட்புட். அவுட்புட் எல்லா இன்ஜினுக்கும் கொமன். இதன் சொன்னால் அவுட்புட்டுங்கிற ஃபைனல் இதை நாங்கள் எங்கே சர்வ் பண்ணுறது. இந்த அவுட்புட்டில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரீசொலியூஷன் இருக்குது. உங்களோட சீன் ரீசொலியூஷன் இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது நான் 1980 இது டிஃபால்ட்டான ஹெச்டி இந்த ரீசொலியூஷன். ரீசொலியூஷன் கூட்டிகிட்டு போக ஃபைலில் சைஸும் கூடும், ரெண்டரை டைமும் கூடும். இந்த இது பர்சன்டேஜ் 100%ல இருந்தால் உங்களோட ரீசொல்யூஷன் 100%ல இருக்கும். 50 குறைச்சி ஒன்று போகலாம். ஆனால் நீங்கள் 200%லேயே விடலாம். 200%ல ரீசொல்யூஷன் நல்ல பர்ஃபெக்டாக வரும், ஆனால் டைம் கூட எடுக்கும். 100 டிஃபால்ட் ஆகல. அடுத்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இது இந்த வெர்டிக்கல் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ இது டிஃபால்ட்டாக 1:1 இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீஜன். இந்த இதை நீங்கள் டிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது. இப்போ இது பின்னாலே என்ன சீன் இருந்ததுன்னு சொன்னால் இந்த பிளேன் இருக்குது, இந்த பிளேன் இங்கே வரையும் சீனுக்கு பின்னான்னு தெரியுது. ஆனால் ரெண்டு ரீஜனை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது இந்த இப்போ வியூ போர்ட்லேயே இந்த ரெட் கலர் ஐக்கனுக்குள்ளே இருக்கிற மட்டும்தான் இதை வியூ போர்ட்டுக்கு ரெண்டை பண்ணும். அப்போ எங்களுக்கு சிஸ்டத்துக்கு இதுக்கு பின்னால் இருக்க இதுவும் இதில் தெரியாமட்டார் ரெண்டர். இந்த வியூ போட்டு ரெண்டரிங்கில் தெரியாவிட்டேக்கில் என்னோடய சிஸ்டம் குயிக்காக இருக்கும். அதுதான் ரெண்டர் ரீஜன். அதோட சேர்த்து குரோப் இதை டிக் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோலோட பிஐ கிளிக் பண்ணிக்கல இந்த இப்படி ஒரு மார்க் வருது. இதில் போயிட்டு எனக்கு இந்த இப்போ எனக்கு இந்த கிளாஸும் இந்த எமிஷன் செய்கிறது மட்டும்தான் எனக்கு தேவை. இதில் நான் இப்போ கடைசியாக எடிட் பண்ணால் இந்த இடத்துல ஏதாவது இரர் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டர் இப்போ நான் ரெண்டரை கொடுத்தேன்னு சொன்னால் அந்த பாக்ஸை மட்டும் ரெண்டை பண்ணும். அந்த பாக்ஸை மட்டும் ரெண்டை பண்ணி தரும் எனக்கு. இது கண்ட்ரோல் பிஐ கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டா இப்போ ரெண்டர் இருக்கும் இந்த ரீஜன் ரெண்டர். இது ஃப்ரேம் டைம் லைனில் இருக்க இந்த ஃப்ரேமோட சம்மந்தப்பட்டது. ஒரு 1 ஃப்ரேம் ஒன்று வரைக்கும் மாடலிங், ஒன்றுக்கு மேலே ஃப்ரேம் கூட்டிகிட்டு போயிருக்கா அது அனிமேஷனுக்கு போகும். அனிமேஷன் நெக்ஸ்ட் வீக் இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணிக்க சொல்கிறேன். இந்த டைம் லைன் இதெல்லாம் சொல்கிறேன். இது ஃப்ரேம் ஸ்டார்ட் ஃப்ரேம் எண்ட் ஃப்ரேம்
இது. பட் ஃப்ரேம் ரேட்டுன்னு சொல்கிறது இதெல்லாம் அனிமேஷன் சம்மந்தப்பட்டது, மாடலிங் லெவலுக்கு அவன் இதில் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். இந்த அவுட்புட் ரெண்டு விதைகளில் உங்களோட ஃபைனல் ஃபோல்டர் இதை எங்கே சேவ் பண்ணணுன்றத இதை காட்டும். இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பார்த்து செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு பேரை கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இதில் வித்தியாசம் வித்தியாசம் இதில் இருக்குது. இதில் உங்களோட இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓவர்ரைட் இருக்குது, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த ஓவர்ரைட்டுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ரெண்டாவது ரெண்டரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஒரு ஃபைலை கொடுத்து ரெண்டாவது ரெண்டு அதுக்கு மேலேயே இது சேவ் பண்ணி விட்டுரும். இந்த ஓவர்ரைட் டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணும். எப்போவுமே ஓவர்ரைட் ஓகே நான் சொல்ல. இதில் பார்த்திங்கன்னா ஃபைல் டைப், இமேஜ் அண்ட் விதைக்க டிஃபால்ட்டான இமேஜ் டைப் இருக்குது. அடுத்து மூவி அண்ட் விதைக்கில் எஃப்எம் எம்பிஜி இருக்குது, ஏவிஜி இருக்குது. மூவி அனிமேஷன்ஸ் அண்ட் விதைக்கில் எஃப்எம் என்ஜியில் இருந்து என்கோடிங் சொன்னிங்கன்னா நான் அனிமேஷன்லேயே சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபைலில் வந்து எப்போவுமே பிஎன்ஜியில் சிங்கிள் ஃபைலுனா பிஎன்ஜியில் ரெண்டர் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜிபேக். இது ஃபைல் டைப். இது கம்பர்சன் கலர் அண்ட் டெப்த் 16 டெப்த்தில் எடுத்தால் மோ குவாலிட்டி ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது முதலாவது கலர் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ஆர்ஜிபியோடு சேர்த்து அல்வாவும் வரும். ஆர்ஜிபியிலே விட்டால் ஃபுல் கலர் இதில் வரும். அடுத்து மெட்டா டேட்டான்னு சொல்கிறது இந்த ஸ்க்ரீனில் ரெண்டர் ஆகிக்கல உங்களுக்கு இந்த டேட்டாஸ் டேட் டைம் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டிக் பண்ணிவிட்டால் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணி வைக்கல. ரெட் டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்க சகல எந்த பிசியில் ரெண்டர் பண்ணது எங்கே இருக்குது லொக்கேட் இதெல்லாம் இந்த உங்களோட இமேஜிலேயே சர்வ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் டைம் கோடர் எவ்வளவு இதெல்லாம் எடுத்த கேமரா லென்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சகல டீட்டெயில்ஸும் இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும் சீனு. இதை நீங்கள் இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு இப்போ 2-3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கல கொடுக்க ஈஸியாக இருக்கும் ஃபைல் லொக்கேட்டர் இதெல்லாம் சேர்த்து. இந்த மெட்டா டேட்டா தேவையில்லை நோட் டிக் பண்ணிவிடுங்க. இந்த இதெல்லாம் இந்த ரெண்டும் இது ரெண்டு ரெண்டு செட்டப் இது அவுட்புட் செட்டப். இது மற்றது ஒரு விஷயம் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸில் நாங்கள் ரெண்டாக பண்ணிக்கல. இப்போ 300 சாம்பிள்லையும் விட்டு அதுக்குலையும் விட்டு உங்களுக்கு நோய்ஸியாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பட்டன் இது இருக்குது செட் இருக்குது. இந்த எங்கள் வியூ லேயர் அடுத்த ரெண்டு லேயர் இந்த செட்டப் இதில் விதைக்கல கம்போசிட்டிங்கில் இதுக்கு உதவும். ரெண்டு ரெண்டு அடுத்த ஃபங்க்ஷன் வியூ லேயர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா டி நோய்ஸிங்கிற இது இருக்குது. இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இந்த லைட்டின் இது ஃபங்க்ஷன் இதுவும் இல்லை இந்த டிக் டி நோய்ஸ்ன்ற டிக்கை மட்டும் டிக் பண்ணிவிட்டு ரெண்டை பண்ணிக்கிறேன். இல்லாமல் ரெண்டை பண்ணி காட்டுறோம் முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு சைக்கிள்ஸுக்கு 100 சாம்பிளில் விட்டும் இந்த சில இது நோய்ஸியாக இருக்குது. அப்போ நான் இதை சொல்ல ஃபைவில் மாற்றிட்டு என்ன டி நோய்ஸிங்கை டிக் பண்ணி விடுறேன். வியூ லேயரில் இருக்குது டி நோய்ஸிங் மூன்றாவது இதுக்கு இதை கொடுத்து நான் ரெண்டை பண்ணுறேன். இந்த டி நோய்ஸிங் என்ன செய்ய முடியாது இந்த நோய்ஸியாக நடங்கள் எல்லாத்தையும் ப்ளர் பண்ணிவிடும். இது எல்லா நேரமும் சூட்டபிள் ஆகாது. சில சில டைமில் இந்த நோய்ஸியாக இருக்க நோய்ஸியாக இருக்க உங்களோட இமேஜ் நல்லா இருக்கும். டி நோய்ஸிங்கை கொடுத்தோடனே சில வழியில் கிளாரிட்டி குறைஞ்சிடும் மாற்றி விட்டுரும். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இது டி நோய்ஸிங், இது டி நோய்ஸிங் இல்லாதது. டி நோய்ஸிங் இல்லாத இடத்துல லைட்டின் தன்மை குறைஞ்சிடும் பாருங்கள். இதில் லைட்டின் இம்பேக்ட் கூடவே இருக்குது, லைட்டின் இம்பேக்ட் கொஞ்சம் குறைச்சி விட்ருக்கு. இந்த ப்ளர் பண்ண மாதிரி ஸ்டாம்ப் அடித்த மாதிரி இருக்கும் இந்த டி நோய்ஸிங். இதை உங்களோட வியூ போட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணுங்க. இது மோஸ்ட் அட்வான்டேஜ் ஃபங்க்ஷன். இது அவுட்புட் ரெண்டர் இமேஜ் இதில் இருக்கிறது. இந்த கேமராண்ட இது இருக்கிற ரெண்டர்ட ஃபங்க்ஷன்ஸ் இதில் மூன்று ரெண்டர் இன்ஜின் இருக்குது. ஈவி எப்போவுமே பெஸ்ட். இப்போ புதுசாக வந்த ரெண்டர் இன்ஜின் சாம்பிளிங். நான் நெக்ஸ்ட் இதில் கம்போசிட்டிங் இருந்தால் பார்ப்போம். கம்போசிட்டிங் என்னென்ன கம்போஸ் பண்ணுறதை பார்ப்போம். ரெண்டர் பண்ண இமேஜை எப்படி பிரிம்பிரிம்பா இப்போ இதில் 5 ஆப்ஜெக்ட் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் பிரிம்பிரிம்பா ரெண்டர் பண்ணி அதை எப்படி கம்போஸ் பண்ணுறதை பார்ப்போம். கம்போசிட்டிங்கில் மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபைனல் அப்லோட் எடுத்துகிட்டு அதை திருப்பி திருப்பி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்வோம். இப்போ கலர் கொஞ்சம் குறைவாக இருக்குது சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்வோம்னு சொன்னால் திருப்ப திருப்ப ரெண்டாக பண்ணாமல் கம்போசிட்டிங்லேயே அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் கம்போசிட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.